அண்ணே நான் வந்து மதியானம் தான் உள்ளுக்கு வந்தேன், 2 மணிக்கு தான் வந்தேன் உள்ளுக்கு. உள்ளுக்கு வந்து இவ்வளோ மாடு பிடிப்பேன்னு எனக்கே தெரியாது, ஏன்னா ரொம்ப அதிகமான போட்டி. நிறையா பேர் காலையில் இறங்கி நல்லா பிடிச்சிட்டாங்க, மதியானம் இறங்கி நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுப்பேன் நானே எதிர்பார்க்கல. போராடினேன், வெற்றி கிடச்சிருச்சு, அவ்வளோதான். ஏன்னா அரசுக்கு நான் இதோட 7-8 வருஷம் கோரிக்கை வச்சுட்டேன். வேலை தான், ஒரு வேலை நானும் 8-9 வருஷமாக பரிசு எடுத்துக்கிறீங்க, ஒரு வேலை வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும். எல்லா டிகிரி முடிச்சிருக்கேன், டிசி இப்போ படிக்கலை, வீட்டில் சும்மா தான், அம்மா கூட கட்டட வேலைக்கு போகிறேன். அதான் மாடு பிடிக்கிற மூலியமாக அம்மா வந்து மாடு பிடிச்சி நீ ஊர் சுற்றிக்கிட்டு தான் தர்ற வெட்டியாக தர்ற அப்படின்றாங்க. மாடு பிடிக்கிற மூலியமாக ஒரு வேலை வாங்கி கொடுத்தா அம்மா உங்களுக்கு நல்லா இருக்கு. எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டார், அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் வளர்க்குறாங்க. எத்தனை மண்ணு? 19 மாடு பிடிச்சிருக்கேனே. மாடு பிடிக்க எங்கள் ஊரில் வந்து எங்கள் குழு இருக்குண்ணே, கருப்பாரணி ஐயமாண்டி பாண்டிச்சாமி வடமாடு குழு இருக்குது. அந்த குழுவில் உள்ள எங்கள் கேப்டனு எங்கள் முன்னோர்கள் முனிச்சாமி அர்ச்சனா, முனிச்சாமி அண்ணே அர்ச்சனா பாண்டியண்ணே, அவங்க வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் தான் இது. ஏன்னா இந்த வெற்றி எனக்கு சேராது, அவங்க என்னோட குருநாதருக்கு தான் சேரும் இந்த வெற்றி வந்து. ஏன்னா அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க எனக்காண்டி. அதான் ஃப்ரெண்டு, ஆரம்பத்தில் வந்து நானே எங்கள் குருநாதர் 2 பேர் தான் உள்ளே வந்தோம். அதுக்கப்புறம் நான் சிங்கிளாக மாடு பிடிச்சிக்கிருந்தேன், நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அண்ணே இவங்க தெரிஞ்ச அண்ணே இவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. சக்தி அண்ணே, இந்த யோகேஷ் அண்ணே, ஒரு 2-3 பேர் பேர் தெரியல எனக்கு, ஒரு 4-5 பேர் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. கடைசி சுற்று வந்து பரிசு எடுத்தே ஆகணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை இருந்துச்சு எனக்கு. இவ்வளோ கஷ்டப்படுறான், கஷ்டப்படுறதுக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னு. டெக்னிக்கலாம் கிடையாதுண்ணே, அது வந்து அதான் குருநாதர் சொல்லிக் கொடுக்குற பாடம் தான் எல்லாமே. விரதம், ஆ ஆமாம், விரதம் இருப்போம். கார்த்திக், கருப்பாயிரணி கார்த்திக். ஆமாங்க, அதை பற்றி மாடு வளர்த்தோம், மாடு 10 மாடு எங்கள்கிட்ட இருக்குது. இது ஒரு நல்ல மாடு, இது வாங்கணும் எதிர்பார்த்தது தான் எங்கள் மாடு வாங்கியிருக்கிறது. எங்கள் திருச்சிக்கே ஒரு நல்ல ஒரு திருச்சியில் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் மேலூர், என் பேர் குணா, கட்டப்பா. பரிசு நிறையா வாங்கியிருங்க, அதை சொல்ல முடியாது, பரிசு நிறையா வாங்கியிருக்கு. ஃபஸ்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டு கார் ஃபஸ்ட்டு வாங்கினேன். ஆமாங்க, மாசான வெற்றி. ஐயா பிஆர் ஐயா கூட தான் இருக்கோம், எங்கள் பசங்க ஒரு 50 பேர் இருக்காங்க என் கூட. எல்லா பசங்களுக்கும், பிஆர் ஐயாவுக்கும் எங்கள் பசங்களுக்கும் இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறோம். 10 மாடு இருக்குங்க, 10 மாட்டில் ஸ்பெஷல் பயிற்சினா நடக்க விடுறது, நீச்சலில் போடுறது, அதுதான் நல்லா சாதாரணமாக தாங்க. சாதாரண ரொம்ப சாதுவாக இருக்கும், வீட்டில் எல்லோரும் பிடிக்கலாம். எங்கள் பசங்க 50 பேர் இருக்காங்க, யார் வேணாலும் பிடிப்பான், யார் வேணாலும் ஓட்டிகிட்டு போவான், எல்லாத்துக்கிட்டையும் சந்தோஷமாக இருக்கும். ஆரோக்கியம் பண்ணுவாங்க, வந்து திருச்சியிலே வளர்ந்தோம். இல்லை, நான் 1 பையன்கிட்ட இருந்து வாங்கினேன், அதை ஒரு வாங்கி 2 வருஷம் இருக்கும், 2 வருஷம் தொடர்ந்து அப்படியே பயிற்சி கொடுத்து எல்லாம் சந்தோஷப்படுவாங்க, எல்லோரும் சந்தோஷம். ஆ, நிறையா ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கு, திருச்சியிலேருந்து எங்கள் ஊரில் இல்லை, திருச்சியிலேருந்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. என் பேர் குணா, குணான்னு சொல்லுவான். இருக்குப்பா, ஜல்லிக்கட்டு அவனியாபுரம், ஆலமேடு, அலங்காநல்லூர் மூன்று ஊர்களிலும் அரசின் சார்பில் தமிழர்களுடைய பாரம்பரியமான வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை மாவட்ட ஆட்சியர்களுடைய தலைமையில் மிக சிறப்பாக இன்றைக்கு நடந்து முடிந்திருக்கிறது. இது தமிழர்களுடைய உணர்வை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவிற்கு இதில் முழு ஈடுபாடோடு செய்திருக்கிறார். இன்றைக்கு அலங்காநல்லூரில் நடந்த இந்த ஜல்லிக்கட்டை இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் இதை துவங்கி வைத்திருக்கிறார்கள்.
இந்த மூன்று ஜல்லியட்டிற்கும் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் பல்வேறு துறையினுடைய அதிகாரிகள், காவல்துறை, அதே போல் கால்நடைத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, வருவாய்த்துறை போன்ற துறைகள், ஊரக வளர்ச்சித்துறை, எல்லா துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகராட்சித்துறை, இந்த துறையினுடைய இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரி பெருமக்களும் முழு ஒத்துழைப்பு தந்து இன்றைக்கு இந்த ஜல்லிக்கட்டை சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார்கள் என்பதனையும் தெரிவித்துக் கொள்வதோடு, நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தமிழர்களுடைய பாரம்பரியமான விளையாட்டு வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கென்று ஒரு அரங்கத்தை அமைத்திருக்கிறார்கள். அந்த அரங்கம் என்பது இன்றைக்கு இந்த விளையாட்டை உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு வழக்கு தொடர்ந்து மாண்புமிகு நீதியரசர்கள் 5 பேர் கொண்ட பெஞ்சு இனிமேல் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தடையில்லை என்ற உத்தரவு வந்த அன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழர்களுடைய பாரம்பரியமான விளையாட்டான ஜல்லிக்கட்டிற்கென்று நிரந்தரமாக ஒரு அரங்கம் அமைக்கப்படும் என்று அறிவித்து அது 9 மாத காலத்திலே கட்டு முடித்து அனைவாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதம் இறுதிக்குள்ளாக அதற்கு தேதி இருந்து அதை மிக சிறப்பாக திறந்து வைக்க இருக்கிறார்கள். அதில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்வர்கள் மற்றும் நல்ல அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது அதில் ஆன்லைனில் இருந்தாலும் அதை முதலமைச்சரிடத்திலையும் அதே நேரத்தில் கால்நடத்திலும் கலந்து மாவட்ட நிர்வாகம் கலந்து இதுவரை வாய்ப்பில்லாதவர்களுக்கு ஒரு தொடர்ந்து 4 ஜல்லிக்கட்டு நடக்கப் போகிறது. முதல் நாள் ஜல்லிக்கட்டிலே முதலமைச்சர் இருக்கிற போது சிறந்த காளைகளை வைத்து அதை ஆரம்பிப்பதாகவும் மீதி இருக்கிறதிலே அதற்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக எந்த அளவிற்கு நாங்கள் அனுமதிகளை கேட்க முடியுமோ அதை கேட்டு அதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து சொல்கிறோம். கூடுதலாக ஒரு சுற்று இறங்கி விளையாடல, அதெல்லாம் அப்படி இல்லை. அதெல்லாம் நீங்கள் எல்லாருமே கரெக்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருக்குமே சம வாய்ப்பு இருந்தது. அதில் 2 வாய்ப்பு வந்து கடைசி நேரத்தில் கார்த்திக் நழுவி போனது. இவருக்கு 2 பேரும் சமநிலையிலிருந்து கடைசியாக கார்த்தி ஒரு பாடு பிடித்ததுனால அவர் ஒரு பெரிய அதை நேர அத்தனை பேர் டிவி மீடியாக்கள் எல்லாம் கலந்துக்கிட்டே இருக்கக்கூடிய யாருடைய பாகுபாடு இல்லாமல் கடைசி எல்லாருடைய கண்காணிப்பில் இது நடந்துச்சு. அதனால் எல்லாருக்கும் வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் எந்த விதமான குளறுபடியும் இல்லை. ஏன்னா சுற்றும் அதில் இல்லை. அவங்க கேட்டாங்க, கேட்க போது கூட நம்ம எல்லோரும் கலந்துக்கிட்டு இருக்கின்றக்காகத்தான் அந்த கடைசி சுற்றுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருந்தோம். கடைசி கூட நாங்கள் தொடர்ந்து 5 நிமிடம் 5 நிமிடம் 10 நிமிடம் கூட வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். அதனால் வீரர்களை பொறுத்தளவு இருவரும் சமமாக இருக்கக்கூடிய வீர விளையாட்டான வீரர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவரும் பரிசு வாங்கியிருக்காரு, அவரும் வாங்கியிருக்காரு. இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தளவு யாருக்கும் பாகுபாடு இல்லாமல், எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இல்லாமல், ஆலயர்களாக இருந்தாலும் சரி வீரர்களாக இருந்தாலும் இது நடந்து முடிந்திருக்கிறது. இதில் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் இதை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அது ஐஜியாக இருந்தாலும் நம்ம டிஐஜி எஸ்பி வரைக்கும் சரி, அது மாதிரி மாவட்ட ஆட்சியர்லாம் எங்களுடைய வருவாய்த்துறையை பொறுத்தளவுக்கு இந்த நேரத்தில் நானும் ஆட்சியர் ஒரு சிறப்பாக சொல்கிறோம்னா வருவாய்த்துறையில் டிஆர்ஓ ஆர்டிஓ தாசில்தார் எல்லாம் கீழே வரைக்கும் இருக்கிற அதிகாரியாக வழங்கினாங்க. அது மாதிரி பேரூராட்சியில் நடந்தாங்க. அது மாதிரி நம்முடைய மாநகராட்சியிலுடைய இருக்கக்கூடிய அதிகாரிகள், மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்கள், அதே போல் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அவனியாபுரத்தில் சிறப்பாக நடைபெற்றால் கூட நானும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் நிச்சயமாக மாவட்டத்தினுடைய கோட்டாட்சியர் அவர்களுக்கு, ஆர்டிஓ அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம்னா அவங்க இதில் முழு மூச்சாக ரிஸ்க் எடுத்து ஒரு சிறு தவறு கூட நடக்காமல் பார்த்துக்கிட்டு செஞ்சாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு சிறப்பான நாங்கள் இருவர் மரியாதை தான். எல்லா அதிகாரியும் முழுசாக உழைச்சிருக்கிறாங்க. அதனால் கால்நடையாக இருந்தாலும் சரி, திரும்பவும் சொல்கிறேன், மக்கள் நல்வாழ்வுத்துறையாக இருந்தாலும் சரி, வருவாயத்துறையாக இருந்தாலும் சரி, ஊரக வளர்ச்சித்துறையாக இருந்தாலும், அதே போல் நகராட்சித்துறையாக இருந்தாலும், எல்லா துறைகளுமே சிறப்பாக செயல்பட்டது. அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அதே போல் இந்த கிராம கமிட்டி அலங்காநல்லூரில் இருக்கக்கூடிய கிராம கமிட்டியாக இருந்தாலும் சரி, பாலமேலில் இருக்க கமிட்டியாக இருந்தாலும், அவனியாவரத்தில் இருக்கக்கூடிய அரசினுடைய
மேற்பார்வையில் நடக்கக்கூடிய அத்தனையும் எந்த ஒரு சிறு குறைபாடு இல்லாமல் மிக எல்லோரும் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.